ഓം ശ്രീം തത്പരുഷായ വിദ്മകേ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നു തന്ത് പ്രസോദയ ഓം ആദിത്യഷ ശ്രോമായ മംഗളായ പുതയഷഷ കുരു സുക്കര സനിയ പക്ഷ രാഘവ കേദവ നമക ഉലകെങ്കും വാഴും തമിൽ നെഞ്ചങ്ങൾക്ക് രാജയോഗ അൻപ വണക്കം ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி மாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடங்களுக்கு பின்பு துபாதசி நட்சத்திரம் பரணி அதிகாலை நான்கு மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு கிருத்திகை நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அதாவது கிருத்திகை ஏகாதசி இந்த மாதிரி இரண்டு சிறப்புகளோடு இன்றைய நாள் அமையுது வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் பொன்னான எண்ணமும் போர் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உழைப்பால் மதிப்பும் உங்களால் சிறப்பும் சேரக்கூடிய பொறுப்பான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது கட்டிட தொழிலில் உள்ளவர்களுக்கும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கும் கௌரவம் அதிகரிக்கும் அதே சமயத்தில் சாதாரணமாக கூலி தொழிலில் உள்ளவங்களிருந்து மிகப்பெரிய தொழிலதிபர் வரை இன்றைய நாளில் உங்களுக்கு வருமானத்தோடு கூடிய வெகுமானம் கூடிய சூழ்நிலையை உணர முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தந்திமாரியம்மன் எண் எட்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கச் இனிமையான வார்த்தைகளை இயல்பாக பேசக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லாமல் பண வரவு பெருகக்கூடிய பக்குவமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உடல் உபாதைகளிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை இன்றைய நாளில் உருவாகும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் தொழில்துறையை பொறுத்தளவுக்கு அதாவது பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு வெகுமதியோடு கூடிய தன லாபம் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறத அதாவது வாய் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கூத்தனூர் மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி கே புத்தகத்திலும் தத்துவத்திலும் புதுமையை விரும்பக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாற்காலி கனவுகள் நனவாகக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஆனால் ஏற்கனவே அரசியலில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் அதிகாரம் உருவெடுக்கும் கடந்த காலங்களில் இருந்த பிராபலம் அப்படிங்கிற சூழ்நிலை விலகி பிரபல்யம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இன்றைய நாளில் உருவாகும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபமும் பாராட்டும் பரிசும் கிடைக்கும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனத்த வேலைகளுக்கு இடையில் சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆபத் சகாயேஸ்வரர் அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி இஜட் பரபரப்பாக செயல்பட்டு பதவியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையாய் அமையக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம அதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த அதாவது ஆசைப்பட்ட மனை இன்றைய நாளில் வாங்க முடியும் அதே மாதிரி கடந்த காலங்களில் நிலுவையில் இருந்த கடன் தொல்லையிலிருந்து விழுவிடக்கூடிய பாக்கியம் உருவாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக பிள்ளைகள் வகையில் பெருமை சேரக்கூடிய பாக்கியமும் பெரியவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த நோய் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால விட்டுக் கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை அப்படிங்கிற தத்துவத்தை ஓரளவு கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதி யோக ஆஞ்சநேயர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ் உண்மையும் தன்மையும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கசந்த காலங்கள் விலகி வசந்த காலங்கள் உருவாகக்கூடிய வலிமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு கடந்த காலங்களில் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை அனுபவிக்கணும்னு நினச்சிங்களோ அது அத்தனையும் இந்த நாளில் சேரக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வாய்ப்புகளும் உருவாகும் திட்டங்களை தீற்றது மட்டும் இல்லாமல் அந்த திட்டங்களை சரியான வகையில் செயல்படுத்தக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக எண்ணத்தை வளர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவமாதா அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் மென்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஓ அரும்பும் புன்னகையால் அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பலவிதத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய பகட்டான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராசிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட சந்திர பகவான் மேச ராசியில் அதாவது உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானுடைய வீட்டில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இந்த மாதிரியான சிற சிறப்புக்கள் இருக்கிறதுனால பொறுப்புகள் மிகுதியாகுமே தவிர்த்து சந்திராஷ்டிரமும் பாதிக்காது இருந்தாலும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தஜ புஜ ஆஞ்சநேயர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ எல் இசையிலும் இறை பக்தியிலும் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கோபத்தையும் வேகத்தையும் தவிர்த்து லாபத்தை சேர்க்கக்கூடிய நல்ல நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால நேர்மையான விஷயங்களை பயன்படுத்தி நேர்த்தியாக உழைத்து கீர்த்தியை சேர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் மிகுதியாக அமையக்கூடிய நாளாகவே இன்றைய நாளை சொல்லலாம் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமையோடு செயல்பட்டால் பெருமைகளை சந்திக்க முடியும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவநீதேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாணவர்களுக்கு மன உறுதியும் மீனவர்களுக்கு பண வரவும் கிடைக்கக்கூடிய பாக்கியமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும் பெண்களுடைய கௌரவம் மிகுதியாகும் கடந்த காலங்களில் உங்களை தூரமாக நின்று பேசினவங்க தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கள்லாம் இன்றைய நாளில் வேகமாக வந்து இணையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகாத்தம்மன் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கல்வி டி படித்ததையும் பிடித்ததையும் மதித்து வாழும் தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டாத நபர்களை விலக்கி வைக்க வேண்டிய விவேகமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு கடந்த காலங்களில் அதாவது பெண்களுடைய கௌரவம் மிகுதியாகும் பெண்களுடைய ஆலோசனை மூலமாக குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் அதே சமயத்தில் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால துணிவான விஷயங்களில் கூட அவ்வப்பொழுது பணிவு காட்ட பழகிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயு பகவான் அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் குங்கும கலர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஜே மனிதாபிமானமும் மனோ வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமையுள்ள பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய அருமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜெய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால விவசாயத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும் அதே சமயத்தில் கூட்டு தொழிலில் உள்ளவர்களுக்கு மாற்று கருத்து ஏற்பட்டு தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய வல்லமையும் அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அமையும் உறவு வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனசில் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால பயணங்களில் பதட்டத்தை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராயர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான நிறம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி டி நினைத்ததை அடைய நிதானத்தை கடைபிடிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கிள்ளி கிடைக்கும் யோகத்தால் துள்ளி குதிக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் தன வரவுகள் அதிகரிக்கும் தொழில்துறையை பொறுத்தளவுக்கு சாதாரணமாக குண்டூசி விற்கிறவங்கள்லேருந்து மிகப்பெரிய கப்பல் விற்பனை செய்கிறவங்க வரைக்கும் அத்தனை பேர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆரவாரம் இல்லாத அடிப்படை தேவைகளுக்கான வருமானங்களும் அதற்கு மேலே அதற்கு மேலான வெகுமானங்களும் மிகுதியாகும் சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆலோசனை பெருமளவு பயன் தரும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியம் அப்படிங்கிற விஷயத்தை ரகசியமாக காப்பறது காப்பாற்றுறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீர்காழி சட்டைநாதர் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் செல்வர்கே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கே ரகசியம் காப்பதில் வல்லவராகிய மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நுண்ணறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய உன்னதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதே சமயத்தில் ஒற்றுமையும் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஆலோசனை எடுத்துக்காமல் இருந்தவங்க இன்றைய நாளில் ஆலோசனை சொல்லாமலேயே அவர்களாகவே தனக்குண்டான தகுதியை தேடிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வளர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பெரியவங்களுக்கு இருந்த உடல் உபாதைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்றைய நாளில் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பைரவநாதர் அதிர்ஷ்டையன் ஒன்று அணு வர்ணம் எழுத்துக்கள் ஆன்மீக தகவல் இன்றைய நிகழ்ச்சியில் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுடைய எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில வந்து வாழ்க்கை தரம் எந்த மாதிரி அமையும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாளாக மகாலட்சுமியுடைய கிருபைகள் நிறைந்த நாளாக வெள்ளிக்கிழமை இருந்துகிட்டு இருக்குதுங்க வெள்ளிக்கிழமையை பொறுத்தளவுக்கு நவ கிரகங்களில் வெள்ளி சுக்கரன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய அனுகிரகம் அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை வந்து பெண்கள் பிறந்தாங்கன்னு வைங்களேன் அந்த பெண்களுக்கு வந்து ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வங்களும் வருமானங்களும் அதே சமயத்தில் ஐஸ்வர்ய யோகங்களும் நிச்சயமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடிய நேரம் எந்த நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் பிறந்த குழந்தை வந்து அந்த குடும்பத்தில் பிறக்கும் பொழுது சுமாராகவே அல்லது சாதாரண குடும்பமாக இருந்தால் கூட அந்த பிள்ளைகள் வளர வளர அந்த குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்பு உருவாகும் எப்படி இருந்தாலும் ஐஸ்வரிய யோகம் அதாவது சொர்ண யோகம் ஐஸ்வர்ய யோகம் தன யோகம் இந்த மாதிரியான பல்வேறு யோகங்கள் வெள்ளிக்கிழமைக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க இந்த வெள்ளிக்கிழமை வந்து சுக்கர பகவானுடைய அனுகிரகம் எந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு சிறு யோகமே இருந்தால் கூட கில்லி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் சுக்கர பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு அந்த சிறப்பு வெள்ளிக்கிழமை நாட்களில் அதிகமாகுது நெஞ்சு கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்